ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கெசினோவை பற்றி தான் பார்க்க போறோம். கெசினோ நம்ம சும்மா கோவால் என்டர் ஆனோம், ஓகே ஓகே, கெசினோ ட்ரை பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருந்துட்டு எங்கே டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். ரூமும் கிடைக்கல, ரூம் ரெண்ட்டும் செம்ம ஹையாக இருக்குது நியூ இயர்னால. ஸோ கெசினோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பையனை ஒரு டிக்கெட் அனுப்ப சொல்லிடுங்க. வாங்கியிருக்கானு தெரியல, எங்கே போனாலும் தெரியல. வந்துட்டேன் மெஜஸ்டிக் ப்ரைஸ் டிக்கெட் வாங்கினேன். சூப்பர் ப்ரோ, எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு 2500. அதில் ஒரு 10% ஆஃபர். என்னென்ன இதில் இருக்குது? அன்லிமிடெட் ஃபுட்டு, பஃபட்டா, அதுக்கப்புறம் 1000 points கேம்லிங் தருவாங்களா? ஓகே, நம்ம ஆக்சுவலாக கேம்லிங்கை பற்றி உள்ள கற்று டீட்டெயிலாக எதுவும் காட்ட முடியாது, ஏன்னா அது வந்து கேமரா நாட்டம். ஸோ உள்ள என்னென்ன நம்ம காட்டும் ஃபர்தராக உங்களுக்கு காட்ட முடியுமோ அதை காட்டுறேன். மெஜஸ்டிக் ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்குது. ரீசனபுளாக இருக்குது இங்கே எல்லாமே விட அது ஒருபடி கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு, மெஜஸ்டிக் ப்ரைஸ் போங்க அங்கே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, நம்ம ஓவராலாக வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஷிப்பில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவங்களோட க்ரூஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ பிக் டாடி இவன் கொஞ்சம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், 5000 கிட்ட ப்ரீமியமாக இருக்குது. ஸோ மெஜஸ்டிக் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வியூவும் நல்லா இருக்குது. சும்மா கோவா பார்ட்டி டவுன் சும்மாவா சொன்னாங்க. இங்கே ரோட்டில் பார்க்கிங் கூட எங்களுக்கு கிடைக்கல, சும்மா பயங்கரம். இங்கே வந்து எங்கே விட்டுருக்கோன்னா கெசினோ முடிச்சாச்சு. ஆனால் நைட்டே பேச முடியல எதுவும், நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு. ஏன்னா வந்து வரதுக்கு 4 ஆயிடுச்சுல, 7 மணி 4 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அப்படியே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு, ஸோ அதோட எண் நோட்டு கொடுத்துடலான்னு ஒரு ஐடியா. ஸோ என்னன்னா கெசினோ மஸ்ட் ட்ரை தான், நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா நீங்கள் நாங்கள் போனது மெஜஸ்டிக் ப்ரைடு, ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், நிறைய இருக்குது. ஆனால் மெஜஸ்டிக் ப்ரைடு வந்து பயங்கரமாக இருக்குது, உள்ள ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு ரூப் டாப்பில் வந்து எல்லாம் ஃபுட்டு இருக்குது, அன்லிமிடெட் ஃபுட்டு தான், பஃபே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பஃபேட்டில் நான்வெஜ் சொல்கிறது அளவுக்குலாம் இல்லை, ரெண்டு ஒரு சிக்கன் கிரேவி அவ்வளோதான், பிரியாணி. ஆனால் டெசர்ட் பயங்கரம், டெசர்ட் பயங்கரம், எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க. என்ன வேணால் சாப்பிடலாம், டிராஃபிக் ஆனாதான். அப்புறம் அந்த கோக்கு என்னென்னமோ தள்ளி தள்ளுறானுங்க. கீழே போனால் மொட்டடிக்கிறதுன்னு ஒரு இடம், திருப்பதியில் கவுண்டர் இருப்பாங்க மொட்டடி இருக்கிற மாதிரி. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கேம்லிங் தான், ஒரு மாதிரி. ஒரு எத்தனை கேம் இருக்கும் தோராயமா? தெரியல, நிறைய இருக்கு. 10 ஒரு கேம் டேபிள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 டேபிள் இருக்கும். அங்கேயுமே வந்து ஸ்பிளிட் பண்றாங்க, மிடிலுக்கு ஒரு இது, ஐ ரெண்டுக்கு வந்து இதுன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிட்டு, சின்ன அந்த கூப்பன் கோட்ல குடுக்கற வச்சு தானே நம்ம ஆடுறோம். நம்ம வந்து பேராசப்படல, ஒரு 5000 ஏர்ன் பண்ணோம், அந்த 5000 அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது இந்த உருட்டு, நல்ல உருட்டு விழுந்திருக்கா? விழுகாது, ஏன்னா உருட்டு அப்படி இருக்கிற மாதிரி கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறானே. வாங்கிட்டாவே சரி, இதுக்கு மேலாம் போட்டு விளையாட கூடாது. கூப்பன்ல கொடுத்த காசுக்கு விளையாண்டோம், முடிச்சோம். ஆக்சுவலா என்னன்னா என்ட்ரில கூப்பன் வரதுனால தான் விளையாண்டோம், இல்லைன்னா அது கூட விளையாடி இருக்க மாட்டோம். வேடிக்கை பார்த்துருப்போம் கை கட்டி அப்படின்னு பாத்துருவோம். ஆனா உள்ள இருக்கும்போது ஒரு கப்பல்ல இருக்க ஃபீலே இல்லை. ஆமா, டு பி ஃப்ராங்கா சொல்லணும், கப்பல்ல இருக்க ஃபீலே இல்லை எனக்கு. அப்படியே ஒரு ஹோட்டல்ல இருக்க மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. என்னன்னா ஆம்பியன்ஸ் அதான் ப்ரோ, ஆம்பியன்ஸ் வைஸ் எல்லாமே பக்கா. இந்த எல்லாரும் ஏமாறுறதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எங்கேயோ சம்பாரிச்சு எங்கேயும் வந்து விடுறாங்க. வேற என்ன குரூஸ் இந்த இது கெசினோவை பத்தி சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ நாங்க சீசன் டைம்னால 2-5, நீங்க எதே கொஞ்சம் அதுல டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் என்னென்னமோ குடுக்குறாங்க.
நீங்க வந்து அடிக்ட் ஆகாம விளையாடுங்க, அவங்க குடுக்குற கூப்பில் விளையாட்டு. ஒரு நைட் கோவால நைட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்ற போது அந்த கேசினோல போயிட்டு அது ட்ரை பண்ணிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு மச்சான் உள்ள போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வேண்டாம், அன்னையோட முடிச்சுட்டு வந்துருங்க, வேற எங்கேயா போயிடுங்க, அதுக்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் பிளான் போட்டு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே எங்கே போகணும் அங்கே போகணும்ட்டு. சரி ஓகே, நைஸ், நீங்க நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஓகே, அப்போ நம்ம இதோட முடிச்சுக்கோ, பிளான் முடிச்சுட்டு சென்னை கிளம்புவோமா? போகலாம், என்ன அவசரம் ஒன்றுதான்.